தலைமையை பற்றி நமக்கு இன்னொரு அபிப்பிராயம் இருக்குது. என்ன, அவங்க வந்து இறங்கி எந்த வேலையும் செய்யக்கூடாது, அப்படியே மேலே சொஃபிஸ்டிகேட்டடாக ரொம்ப அப்படியே எந்த விதத்துலையும் வந்து தான் உடல் உழைப்போ ஒரு அவசியம்னாலும் தன்னுடைய பொசிஷனை விட்டு கீழே வரக்கூடாது. அதுவும் ஒரு நல்ல தலைமை இல்லை. ஒரு மர உத்தரத்தை அடுக்கிக்கிட்டு இருக்காங்க, நிமித்தி மேலே வைக்கணும்னு கஷ்டப்படுறாங்க, மர உத்தரத்தை முடியல அவங்களால், வெயிட் இழுக்குது. அப்போ அங்கே ஒரு சூப்பர்வைசர் நின்றுக்கிட்டு அவங்களை மிரட்டிக்கிட்டு இருக்காங்க, நேரப்படி ரைட்டில் படி அப்படி படி அப்படின்னு மிரட்டிக்கிட்டே இருந்தான். அவனும் பிடிச்சா ஒரே நிமிஷத்தில் வேலை முடிஞ்சு போயிடும், அவன் செய்ய மாட்டேங்கிறான். வெறும் இன்ஸ்ட்ரக்ஷன் மட்டுமே கொடுக்குறான், ஒரு கை அவன் பிடிச்சா போகிறோம் பிடிக்க மாட்டேங்கிறான் சார். அப்போ குதிரையில் ஒரு ஆள் வந்தான், இப்படி எட்டி பார்த்தான். இந்த சூப்பர்வைசர் பார்த்தா, ஏன் நீங்கள் பிடிக்க மாட்டீங்களோ, அவங்க கஷ்டப்படுறாங்க, ஏன் நீங்கள் அதை தொட்டு பிடிச்சா வீணாக போயிடுமோ, பிடிக்க மாட்டீங்களோன்னு. நான் சூப்பர்வைசர், சூப்பர்வைசர் என்ன, சூப்பர்வைஸ் தான் பண்ணும், இன்னால வேலையெல்லாம் செய்ய முடியாது, நான் சூப்பர்வைசர், எனக்கு ரேங்க் இல்லையா, நான் செய்ய முடியாது. அப்படிங்களா, குதிரை விட்டு அவன் இறங்கினான், அவன் உத்தரத்தை பிடிச்சான், நிறுத்த விட்டு நிறுத்தினான், நிறுத்தி திரும்ப குதிரையில் ஏறும்போது சொன்னால், உனக்கு இது மாதிரி எப்போ ஹெல்ப் வேணாலும் என்னை கூப்பிட்டு நான் வந்து செய்கிறேன். நீங்கள் யாருன்னா, நான் தான் உன் தளபதி ஜார்ஜ் வாஷிங்டன், ஆனால் நீ எப்போ வேணாலும் என்னை கூப்பிடு, நான் வந்து காரியத்தை செய்கிறேன். அப்போ இவன் செய்ய மாட்டேங்கிறான், அவனுக்கு மேலே இருக்கும் தான் அந்த வேலையை செய்ய தயாராக இருக்கான். இதே சம்பவம் தமிழ்நாட்டில் நடந்ததுங்க. சென்ட்ரல் பிரிட்ஜ் இருக்குல்ல, அந்த சென்ட்ரல் பிரிட்ஜுக்கிட்ட ஒரு பெரிய மனுஷனோட கார் போகுது, அந்த சென்ட்ரல் பிரிட்ஜுக்கிட்ட இப்படி அந்த பெரிய மனுஷன் கார் போகுது. ஒருத்தர் கட்ட வண்டி இழுத்துட்டு போனான், கட்ட வண்டி அந்த பிரிட்ஜில் இழுக்க முடியுமா, இந்த வண்டி பின்னாடி சரிய ஆரம்பிச்சது, நிறுத்து நிறுத்து வண்டி அப்படியே நிறுத்திட்டு, காரை அப்படியே நிறுத்திட்டு டபக்குன்னு இறங்கி போய் பின்னால் அப்படி பிடிச்சி அந்த வண்டி கீழே விழாதபடி தள்ளினான். அப்போது முதலமைச்சராக இருந்த பெருந்தலைவர் காமராஜ், நிறுத்து நிறுத்து அப்படி காரை விட்டு இறங்கி அப்படியே டபக்குன்னு ஓடி போய் அந்த வண்டி அப்படி பின்னாடி பிடிச்சி அந்த வண்டி கீழே போகாதபடி நிறுத்தி, இழு இழு முன்னாடி இழு அப்படின்னு தள்ளி விட்டுட்டு அப்புறம் வந்து கார்ல ஏறி உட்காந்தார். எல்லாரும் கேட்டாங்க, நீங்கள் யார்த்தையா சொல்லப்படாதா, நீங்கள் ஏன் அதை செய்யணும். அவர் சொன்ன வார்த்தை, நான் விருதுநகரில் வளர்ந்தவேங்கிறேன், கட்ட வண்டி இழுக்கிறது எவ்வளோ கஷ்டம்னு எனக்கு தெரியும். கட்ட வண்டி சரிவில் கீழே போகும்போது அந்த மேலே இழுக்கிறது எவ்வளோ கஷ்டம்னு எனக்கு தெரியும். ஸோ அதெல்லாம் சில ஆச்சரியமான குவாலிட்டி. நான் இன்னொரு சம்பவம் படித்தேன், இந்திய சீனா யுத்தம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம இந்தியா வந்து வீக்காக இருக்குது மிலிட்ரியிலன்னு கண்டுபிடிச்சாங்க. சீனா யுத்தத்தில் சீனா தான் வின் பண்ணிட்டு போனால், நம்ம ஒன்றும் பண்ண முடியல, நம்மளை எதிர்க்க முடியல. அப்போ நேரு ரொம்ப ஃபீல் பண்ணார், நம்ம வந்து சீன யுத்தத்தை சரியாக ஹேண்டில் பண்ணல அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டார். அப்போ காமராஜர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறார், உங்களுக்கு என்ன ப்ராப்ளம்னு கேட்குறாரு காமராஜர். அப்போ சொல்கிறாரு, நமக்கு ஆர்ம்ஸ் அண்ட் அம்யூனிஷன்ஸ் பத்தாது, அமெரிக்காவிலேருந்து தான் வாங்கணும், பட் அதுக்குரிய ஃபண்டு நம்மக்கிட்ட இல்லை, அதை நம்ம கொண்டு வந்தால் தான் உடனே நம்ம வந்து நம்முடைய ஆர்மியை ஸ்ட்ரெங்தன் பண்ண முடியும். இதில் என்ன விஷயம், அமெரிக்காவில் வாங்க வேண்டியது தானே, எல்லாத்தையும் நிறுத்திவிட்டு பணத்தை போட்டு வாங்க வேண்டியது தானே அப்படி. அதுக்கு நேரு சொன்னார், நம்ம வாங்கிட்டோம், ஆனால் அங்கேருந்து இங்கே ஷிப்மெண்ட் பண்ண முடியல, ஏன்னா முதல்ல அங்கேருந்து வெளியே அனுப்புறதுக்கே ஒரு கேரண்டி கேட்குறான், என்ன பணம் கொடுக்கல, ஒரு கேரண்டி கேட்குறான். அமெரிக்காவில் இருக்கிற ஏதாவது ஒரு பேங்க்கு கேரண்டி கொடுத்தா அங்கேருந்து ஆர்ம்ஸ் அண்ட் அம்யூனிஷன்ஸ் இந்தியாவுக்கு அனுப்ப தயாராக இருக்கிறான். அமெரிக்காவில் இருக்கிற எந்த பேங்க்கும் இந்தியாவுக்கு கேரண்டி கொடுக்க தயாராக இல்லை. சார் இது எவ்வளோ பெரிய இஷ்யூ சார் இது, அமெரிக்காவில் இருக்கிற எந்த பேங்க்கும் இந்தியன் கவர்மெண்ட்டை நம்பி ஒரு கேரண்டி கொடுக்க தயாராக இல்லை அப்படின்னு காமராஜர் ரொம்ப சாதாரண ஒரு லாங்குவேஜில் கேட்டாரான். அவன் கடை இங்கே எதுவும் இருக்காங்கிறேன், யார் அமெரிக்காக்காரன் கடை இந்தியாவுக்குள்ளே இருக்கா அப்படின்னு, அவன் கடை எதுவும் இங்கே இருக்காங்கிறேன். நேரு யோசிச்சுட்டு சொன்னாரான், இருக்குது அமெரிக்கன் எக்ஸ்பிரஸ் பேங்க் இருக்குல்ல, பேங்க்கில் இருக்குது அமெரிக்கன் எக்ஸ்பிரஸ்னா, அதை மூட சொல்லு, அது இங்கே மூட சொல்லு, அமெரிக்கன் எக்ஸ்பிரஸ் மூட சொன்னால் அது இன்டர்நேஷ்னல் ப்ராப்ளமாக என்னமோ ஆகிட்டு போகுது. காமராஜ் சொன்ன வார்த்தை, நமக்கு உதவலைன்னா அவன் என்ன இங்கே கடை வச்சு வியாபாரம் பண்ணுறது, அவன் கடையை மூட சொல்லு. நேரு ஒரு வினாடி யோசிச்சுட்டு, சரி என்ன பரவாயில்லன்னு இங்கே இருக்கிற அமெரிக்கன் எக்ஸ்பிரஸ் சேர்மனை கூப்பிட்டு, எப்போ இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ண தயாராக இல்லையோ அதுக்கப்புறம் இந்தியாவில் நீங்கள் வந்து இருக்க முடியாது, நான் கவர்மெண்ட் ரேஷன் எடுக்க போகிறோம்னு. அவன் உடனே ஹெட் ஆஃபீஸுக்கு பேசி கேரண்டி கையெழுத்தாகி ஆர்ம்ஸ் அங்கேருந்து புறப்பட்டு இந்தியாவுக்கும் வந்தாச்சு. ஒரே அவன் கடையை இங்கே மூட சொல்லுங்கிறேன், அவ்வளோதான் சார். இதெல்லாம் ஒரு அந்த மண்ணின் மைந்தன், அந்த மண்ணிலேருந்து விளைஞ்ச ஒரு விளைச்சல். அது மட்டும் இல்லை, நான் ஒரு ஒரு மிகப்பெரிய உண்மையை சொல்லட்டுமா, என்ன, யாருக்கு தன் நாட்டின் மீது அக்கறை இருக்கிறதோ அவனுக்கு இது போன்ற எண்ணங்கள் தோன்றிக்கொண்டே இருக்கும். சார் என்கிட்ட சில பேர் வந்து கேட்பாங்க, என் பிள்ளைய நான் எவ்வளவோ பார்க்கிறேன் சார், ஆனால் என் பிள்ளை என்னால் வழி கொண்டு வர, பொய் பொய் பொய், உன் பிள்ளை மேலே உனக்கு நிஜமான அக்கறை இருந்தால் எப்படி கொண்டு வரணுங்கிற அக்கறை தோணிக்கிட்டே இருக்கும். ஏன்றீங்களா, நிஜமான லவ் இருக்கு பார்த்தீங்களா, அந்த கன்சர்ன், நிஜமான அன்புன்னு ஒன்று இருக்கு பார்த்தீங்களா, அது உண்டு பண்ணக்கூடிய ஐடியாஸை உலகத்தில் வேற எந்த புஸ்தகமும் ஏற்படுத்தாது. த ரியல் லவ், த கன்சர்ன் ஃபார் அதர்ஸ், இந்த நாட்டின் மீதான நிஜமான ஒரு அக்கறை, ஒரு அன்பு, அது இருந்தால் போ